மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் ஜெபித்தாரோ அப்படியெல்லாம் நாமும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த தடவை நான் உங்களோடு பேசின பொழுது இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் ஜெபித்தார், அவருடைய ஜெபத்தின் முறைகள் என்ன என்று 7 காரியங்களை உங்களுக்கு நான் அறிவித்தேன். இன்றைக்கு அதே விஷயத்தை தொடர்ந்து உங்களோடு கூட நான் பேசப்போகிறேன். இன்றைக்கு நான் 8வது காரியமாக இந்த மத்தேயு 26 அதிகாரத்தின் 44 வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 3 தரமும் அதே வார்த்தைகளை சொல்லி ஜபம் பண்ணினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனையிலே ஜபிக்கும் பொழுது சொன்ன ஜப வார்த்தைகளை 3 தரமும் சொல்லி ஜபித்ததாக நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்படி சொன்னால் நம்முடைய ஜபங்களில் சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுவது சரிதானா? சொல்லலாம். நாம் பெற்றுக்கொள்ளும் வரை அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுவது அவசியம். சொன்னதையே சொல்லுகிறீர்களே, ஜபத்தில் நீங்கள் எப்பொழுதும் சொன்னதையே சொல்லுகிறீர்களே என்று யாரும் உங்களை பரிகாசம் பண்ண முடியாது. கிடைக்கும் வரை அதைத்தான் சொல்லி ஆக வேண்டும். அதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப இயேசு பேசுகிறார், ஜபத்திலே சொல்லுகிறார். ஜபத்தில் ஜப குறிப்புகளை திரும்ப திரும்ப சொல்லி ஜபியுங்கள். 5 முறை, 10 முறை, 3 முறை அந்த காரியங்களை சொல்லி சொல்லி ஜபியுங்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று. எத்தனை தடவை தட்டுவது? நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், திறக்கும் வரை தட்டுங்கள். 3 தடவை தட்டிவிட்டு நிறுத்த வேண்டாம். 7 தடவை தட்டிவிட்டு நிறுத்தவும் வேண்டாம். தட்டி கொண்டே இருக்கலாம். எப்போ திறக்கிறாரோ அதுவரை தட்டுங்கள். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். உங்கள் விசுவாச அறிக்கையை விட்டு 1 அடி பின்னுக்கு காலை எடுத்து வைக்க வேண்டாம். கேட்டது கிடைக்கும் வரை தொடர்ந்து சொல்லுங்கள். ஒன்றை நான் கேட்டேன், வேறொன்றை நாடுவேன் என்று நீங்கள் வாழக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். திரும்ப திரும்ப அது கிடைக்கும் வரை அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் கணவரை இரட்சியும், என் கணவரை இரட்சியும், இயேசுவே என் கணவரை இரட்சியும். இரட்சிக்கப்படும் வரை அந்த வார்த்தைகளை விடக்கூடாது. இது போல மற்ற எல்லா ஜெபங்களையும் திரும்ப திரும்ப சொல்லி ஜெபிப்பது நல்லது. இன்றைக்கு நான் உங்களுக்கு குறிப்பிடும் 9வது விஷயம், நீங்கள் லூக்கா 22 அதிகாரத்தின் 43 வசனத்திலே காணலாம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். கெத்செமனே தோட்டத்திலே இயேசு ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு ஜெபித்து ஜெபித்து அவருடைய இரத்தம் பெரும் துளிகளாய், வியர்வை துளிகளாய் தரையிலே விழுந்தது. பலனற்று போனார். துவண்டு தாழ விழுந்தார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜபத்தில் உங்கள் பலனை நீங்கள் செலவழித்து ஜபிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம். இயேசு கிறிஸ்து ஜபிக்கும் பொழுது சாதாரணமாக அவர் ஜபிக்கவில்லை. சும்மா அப்படி படுத்துக்கொண்டே ஜபிக்கிறதும், சும்மா உட்கார்ந்து கொண்டே ஜெபிப்பதும், சும்மா இட் டேக் இட் ஈஸி, ப்ரேயர் இஸ் நாட் எ டஃப் திங் டு டூ, இஸ் ஜஸ்ட் அன் ஈஸி திங், ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோ அப்படின்னு எல்லாம் ஆட்கள் சொல்லுவார்கள். விசுவாசத்தை அவர்கள் அடிப்படையாய் வைத்து அப்படி சொல்லுவார்கள், ரொம்ப ஈஸியாக ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆண்டவர் ரொம்ப ஒன்று ஈஸியாக ஜெபம் பண்ண மாதிரி தெரியல. இயேசு கிறிஸ்து வந்து ஈஸியாக ஜெபம் பண்ணால் அழகாக ஜெபம் பண்ணியிருக்கலாமே, அவராக படுத்து தூங்கிட்டே ஜெபம் பண்ணலாமே. கெத்செமனே தோட்டத்தில் வேர்த்து கொட்டி ரத்தமெல்லாம் கொப்பளிச்சு பலனெல்லாம் அற்றுப்போய் தாழ விழுந்து கடைசியில் ஒரு வேலைக்காரன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எஜமானன் இயேசுவை பலப்படுத்த வேண்டிய நிலைமையில் அவ்வளவு பலவீன அடைந்தார். அவ்வளவு பலத்தையும் ஜபத்தில் செலவு பண்ணார். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜபத்தில் உங்கள் பலனெல்லாம் செலவழிக்கணும்.
எந்த மனுஷன் ஜபத்தில் தன் பலனை செலவழிக்கிறானோ அந்த மனுஷன் உலகத்தில் அல்லது யுத்த களத்தில் அல்லது வாழ்க்கை போராட்டத்தில் தன் பலனை செலவழிக்க அவசியம் இல்லாதபடி கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் அவனுக்காக முன்னே செல்வார், பாதைகளை திறப்பார். எங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். பிரசங்கம் பண்ணும்போது நான் எவ்வளவு பலனை செலவு பழிச்சு பிரசங்கம் பண்ணுகிறேனோ அதை விடவும் சற்று அதிகமாய் ஜபத்துல தான் என் பலனெல்லாம் செலவு பண்ணும். உடம்புல பலன் இல்லாம போகும், எழும்ப முடியாது, முழங்காலெல்லாம் வலித்து போகும். அது வலித்தாலும் பரவாயில்லன்னு போட்டு போட்டு முழங்கால் போட்டு போட்டு பலனற்று போய் உட்கார முடியாது. ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலும் வலிக்கும், முழங்கால் போட்டா முழங்கால் வலிக்கும், இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும். இப்படியெல்லாம் எதுக்கு ஜெபம் பண்ணணும் நீங்க என்று ஆட்கள் கேட்பார்கள். எனக்கு ஆட்களுக்கு பதில் சொல்லலாம், எனக்கு ஒன்றும் பெரிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஏசு சென்ற பாதை அதுதான் ஒரு பரிசுத்தவான் செல்லும் பாதை. ஏசு பலனை உபயோகித்து ஜெபித்தார். உங்கள் சபை வளர உங்கள் பலனை உபயோகித்து ஜெபியுங்கள். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட முழு பலத்தோடு ஜெபியுங்கள். அப்பொழுது பெரிய எழுப்புதலை காண்பீர்கள், ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். இன்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்ல போகிற 10வது காரியம் மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 36-37 ஆகிய வசனங்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய 12 சீஷர்களை அழைத்து கொண்டு அந்த பக்கம் போகிறார். அவர்களில் சிலரை பார்த்து, நான் வருமளவும் இங்கே உட்காருங்கள் என்று தோட்டத்திற்கு வெளியவே அவர்களை உட்கார வைத்து விட்டு 3 சீஷர்களை மட்டும் அழைத்து கொண்டு, பேதுரு யாக்கோபு யோவான், 3 பேரை அழைத்து கொண்டு எத்சமனை தோட்டத்துக்கு உள் நுழைகிறார். அங்கு போய் அவர் ஜெபம் பண்ணுகிறார். பேதுரு செபதேயுவின் குமாரர்களை மட்டும் கூட்டிக் கொண்டு உள்ளே போய் ஜெபிக்கிறதாக அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? அருமையானவர்களே, ஜெபம் பண்ணும் பொழுது சும்மா எல்லாரையும் கூட்டி உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க நினைக்காதீர்கள். உங்கள் ஆவியோடு ஆவியாய் ஒத்து போகிறவர்கள், உங்களுடைய ஜெபங்களை மதிக்கிறவர்கள், உங்களோடு சேர்ந்து உண்மையோடு ஜெபிக்கும்படி தங்களை அர்ப்பணித்த குறைந்தது 3 பேர் அது போதும். ஜெபியாத 30 பேரை விட ஜெபிக்கிற 3 பேர் உங்களுக்கு போதும். சீஷர்களிலேயே ஒரு குரூப்பை ஆண்டவர் வெளியே உட்கார வச்சிட்டார். சபையில் வரக்கூடிய மக்கள் கூட்டத்தில் ஒரு பெரும்பகுதி மக்கள் கூட்டம் சும்மா உட்காரத்தான் லாயக். சர்ச்சில் வருவார்கள், சும்மா உட்கார்ந்து விட்டு எழும்பி போவார்கள். அதில் ஒரு சின்ன கூட்டம் மக்கள் தான் கெத்சமனை அனுபவம் கண்டவர்கள், ஆண்டவர் இயேசுவின் வியாகுல ஜபம் பார்த்தவர்கள், கல்லறி தூரம் சென்றவர்கள். பேதுரு யாக்கோபு யோவான் 3 பேர். நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்னர் சர்க்கிள் பிரேயர் வாரியர்ஸை வைத்துக் கொள்ளுங்கள். உள்வட்ட ஜப வீரர்கள் உங்களுக்கு தேவை. எல்லாரையும் சேர்த்து பலவீனமான ஜபம் செய்யாதபடி சரியாய் ஜபிக்கிற, சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய 3 பேரோடு ஜபியுங்கள். நீங்கள் 3 பேரை சேர்த்து நீங்களாய் ஜபித்தால் உண்மையிலே சொல்லுகிறேன், பெரிய எழுப்புதலை காண்பீர்கள். தானியேலுக்கு இருந்தது சாதராக் மெஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 பேர் சேர்த்துக் கொள்ளுங்கள். 3 பேரை கண்டுபிடியுங்கள், அவர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தரே அந்த 3 பேரை உங்களுக்கு தருவார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்போகிற 11வது காரியம் யோவான் 11 அதிகாரம் 41 வசனம். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். லாசருடைய கல்லறையில் வெளியிலே வாசலிலே இயேசு நின்றார். அவர் இப்பொழுது ஜெபித்து லாசருவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று எல்லாரும் அங்கே இயேசுவை அழைத்து போனார்கள். ஆண்டவர் இயேசு லாசருவின் கல்லறையின் வெளியே நின்று கொண்டு அவர் என்ன ஜெபம் பண்ணினார்? நாம் எல்லாம் எப்படி ஜெபம் பண்ணியிருப்போம்? ஆண்டவரே, லாசுர் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று அதற்கு ஒரு 10 பாயிண்ட் சொல்லும். அதுக்கப்புறம் லாசுரு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில முட்டி முட்டி அழுதுகிட்டு இருப்போம். இயேசு அங்கு சென்றார் கல்லறையின் வாசல்ல நின்று கொண்டு, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். என்ன ஜபம்! அவர் ஆரம்பிக்கும் முன்பாகவே செவி கொடுத்த தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார். உங்கள் ஜபம் ஆரம்பிக்கும் பொழுதே
பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். விசுவாச ஜபம் அற்புதத்தை நமக்கு செய்யும். விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆனப்படியால் நீங்கள் என்னைக்குமே செவி கொடுத்த தேவன் என்ற அளவிலே தான் உங்களை நீங்கள் நினைக்க வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும், நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை தான் எனக்கும் உண்டு. நான் சொன்னால் அவர் கேட்பார், நான் கேட்கிறதை அவர் தருவார். இப்படித்தான் செய்யுங்கன்னு சொன்னால் அவர் அப்படித்தான் செய்வார். அவரை எனக்கு தெரியும், என்னை அவருக்கு தெரியும். அவருக்கு தகாததை நான் கேட்கவும் மாட்டேன், எனக்கு தகாததை அவர் கொடுக்கவும் மாட்டார். இதனால் தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், பிதாவை ஸ்தோத்திரித்து பழகுங்கள். ஜெபத்தில் அவ்வப்போது ஸ்தோத்திரங்களை மனதார ஏற்படுத்துங்கள். மனதார ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். நேரம் போறதுக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லக்கூடாது. சிலர் வார்த்தை கிடைக்காததுனாலே அந்த இடத்துல ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று கூடுதல் சேர்த்துக் கொள்வார்கள். நான் அவ்வாறு சொல்வதில்லை. உண்மையிலே பிதாவை ஸ்தோத்திரிக்கிறது ஒரு நல்ல அனுபவம் ஜபத்திலே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் 12வது உங்களோடு கூட பேச வேண்டிய விஷயம் 1 சாமுவேல் 1 அதிகாரத்தின் 12வது வசனத்திலே நீங்கள் காண முடியும். எப்படியெல்லாம் ஜபிக்க முடியும் என்பதை உங்களுக்கு நான் பேசி வருகிறேன். இந்த 1 சாமுவேல் 1:12 அன்னாள் செய்த ஜபத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் ஜபம் பண்ணி கொண்டிருந்தாள். டைம் எடுத்து ஜபம் பண்ணணும். ஜபத்திலே கவனிக்க வேண்டிய காரியங்களில் இது மிக முக்கியம். சிலர் நேரமே ஜபத்தில் எடுக்க, ரொம்ப அவசரம், ரொம்ப ரொம்ப அவசரம், ஸ்பீடாக ஜபம் பண்ணி ஸ்பீடாக எழும்பி போக பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்க போறதில்லை. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். பொறுமையோடு இருங்க, டைம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, டைமை ஒதுக்குங்க. வாரத்தில் 1 மணி நேரம் தேவ சபையில் போய் 1 மணி நேரம் ஜெபிக்க தீர்மானம் எடுங்க. ஃபேமிலி ப்ரேயர் வேற, தனி ஜபம் வேற, சபையில் போய் செய்யும் தனி ஜபம் வேற, சபையில் எல்லா மக்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற கூட்டு ஜபம் வேறே. ஜபத்தில் வேற வேற அனுபவங்கள் வேணும் உங்களுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நேரம் கொடுத்தீர்களா? Give time to God. அவரை அவசரப்படுத்த வேண்டாம். ஆண்டவரே எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, அவசரமான இதில் இருக்கேன், சீக்கிரம் எதையாவது செய்யணும்னா செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். எனக்கு ஒன்றை விட ரொம்ப அவசர வேலை இருக்கு, நோ டைம் அப்படின்ட்டு அவர் போயிட்டா தாங்குவீங்களா? உங்களுக்கு உங்கள் குடும்பம்தான், அவருக்கு உலகமெல்லாம் குடும்பம். எண்ணிலடங்காத நட்சத்திரங்கள், சமுத்திரத்தில் இருக்கும் அத்தனை மச்சங்கள், மலைகளிலே திரியும் அத்தனை ஆடு மாடுகள், உலகத்தில் இருக்கும் கோடி கோடி மக்கள், இதுலேயும் உலகத்தில் இருக்கும் கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களின் கதறுதலின் சத்தம் கேட்க அவர் பிஸியாக போயிட்டாருன்னா நம்ம பாடு கஷ்டம். நான் கூட சின்ன வயசில் அப்படித்தான், ஆண்டவரே அங்கங்கே போகாதீங்க ஐயா, அவன் அவன் கூப்பிடுவான், ப்ளீஸ் அங்கங்கே கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போகாதீங்க, உலகத்தில் ஒருத்தரும் சரி கிடையாது, நான் தான் சரி, என் கிட்ட வாங்கன்னு நான் எப்பவும் அவரை சுயநலமாக பிடிச்சு வைக்க விரும்புவேன். அவரும் சரிம்பார், சரி மகனே நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன், உன்கிட்டயே இருப்பேன்னு என்கிட்ட சொல்லிடுவேன், நான் நம்பிடுவேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும், என்கிட்ட சொன்ன மாதிரி உலகத்தில் உள்ள அத்தனை பேர்ட்டையும் சொல்லி வச்சிருக்காரு. என்ன செய்ய, ஆண்டவர் ரொம்ப பிஸி. அதனால நம்மளும் என்னன்னா நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நேரம் எடுத்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். சமைக்க நேரம் இருக்கு, துணி துவைக்க நேரம் இருக்கு, உங்க வீட்டில் உங்களுக்கு என்ன ஜவுளி கடைக்கு போக நேரம் இருக்கு, ஏ எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு ஐயா. அதே மாதிரி நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு, வெகு நேரம் ஜெபம் பண்ணார்.
எவ்வளவு நேரம் எடுத்து ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு பவர், அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு உண்மை, அவ்வளவு ஆவியின் கனிகள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப்போகிற 13வது குறிப்பு என்னவென்றால், 1 சாமுவேல் 1:11 வாசித்து பாருங்கள். அன்னாளுடைய ஜபத்தில் அவள் சொல்கிறாள், நீர் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீரானால் அதை உமக்கே கொடுப்பேன். ஜபத்தில் அவள் ஸ்பெசிஃபை பண்ணி ஜபிக்கிறாள். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அவள் ஆண்டுட்ட ஜபிக்கும்போது, ஆண்டவரே தற்சமயம் நான் குழந்தை இல்லாமல் இருக்கேன், ஏதோ என் நிந்த தீர்றதுக்கு என்னத்தையாவது ஒன்றை கொடுங்க அப்படியா கேட்டால், இல்லை நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை உமக்கே கொடுப்பேன். ஸ்பெசிஃபை பண்ணி ஜபிக்கிறாள். குறிப்பான ஜபம் குறிப்பான பதிலை கொண்டு வரும். பாயிண்டட் பிரேயர்ஸ் பிரிங் பாயிண்டட் ஆன்சர்ஸ். சில பேர் ஜெபம் பண்றது, ஆண்டவரே ஏதோ வந்து ஜெபம் பண்றேன் என்னத்தையாவது கொடுங்க, அப்படி உள்ள ஜெபம் அல்ல. சிலர் ஜெபிக்கிற எல்லாத்தையும் கொடுங்க, அப்படியும் இல்லை. எதையாவது கொடுங்கன்னு கிடையாது, எல்லாத்தையும் கொடுங்கன்னு கிடையாது. குறிப்பா கேட்டு வாங்க தெரியணும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அதனால விசுவாசத்துல ஜெபம் பண்ணி வாங்கணும். கர்த்தரிடத்துல கர்த்தரிடத்துல கேட்டு வாங்கினது தான் நம்மகிட்ட நிற்கும், நிலைக்கும். தானா வந்தது தானா போயிரும், தப்பி வந்தது தப்பி போயிரும். நம்மளா விதைத்து, நாமா விதைத்து அறுத்து நாம அதை எடுத்தா அதான் பிளெஸ்ஸிங். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி நீங்க வாங்குற வீடு, வாங்குற நிலம், ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கிடைத்த பிள்ளைங்க, ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கிடைத்த ஆத்மாக்கள், ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கிடைத்த கிருபா வரங்கள் நிலைக்கும், நிலைக்கும், நிலைக்கும். அதனால்தான் குறிப்பா ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஊரிலே யார் யார் ரட்சிக்கப்பட வேண்டுமோ அந்த ஆட்களுடைய பெயர்களை சொல்லி குறிப்பா ஜெபம் பண்ணு. தாவீது ஒரு கல்லை எடுத்து கவனில் வைத்து சும்மா எங்கேயாவது விட்டு எறியல. கோலியாத்தினுடைய அந்த உடலில் மூடப்படாத ஒரே பகுதி அவனுடைய நெற்றி, அங்கு அனுப்பினான் அந்த கல்லை குறிப்பா. விழுந்தான் கோலியாத்து, ஜெயித்தான் தாவீது. அதுபோலத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், அடிச்சாலும் குறிப்பாட்டிக்கணும் ஐயா. குறிப்பார்த்து விஷயத்தை கர்த்தரிடத்துல கேட்டு வாங்குகிறவன் தான் தெய்வீக ஞானம் உள்ளவன். உங்கள் ஜபம் குறிப்பான ஜபமாய் இருக்கட்டும். இன்றைய தினம் உங்களுக்கு நான் சொல்லும் 14வது காரியம் என்னவென்றால், தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகள் திறந்திருக்க 3 வேளை அவன் ஜபம் பண்ணினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் ஜபம் பண்ணுகிறான், 3 நேரமும் ஜபம் பண்ணுகிறான். நீங்களும் 3 நேரமும் ஜபம் பண்ணுங்க. அதே வேளையில் அவன் எருசலேமை நோக்கி தன்னுடைய பலகணிகள் திறந்திருக்க, ஆகவே அவனுடைய எண்ணமெல்லாம் நோக்கமெல்லாம் பார்வையெல்லாம் எருசலேம் 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 அப்படித்தான் இருந்தது. உங்களுடைய ஜபத்தின் பார்வை என்ன? உங்களுடைய ஜபத்தின் நோக்கம் என்ன? எருசலேம் என்றால் தேவனுடைய ஊழியம், தேவனுடைய சபை, பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் தேவ சபை, தேவ ஊழியம், தேவராஜ்ய எண்ணத்தோடு ஜபிக்க வேண்டும். சுயநல ஜபங்கள் பலவீனமானவைகள். தேவ சபை நிமித்தம் ஜெபிக்கும் ஜெபம் அபாரமானது. சாலமோன் கூட, உம்முடைய ஜனத்தை நடத்தும்படி எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்ட பொழுது தேவன் மனம் சந்தோஷப்பட்டு உகந்த விண்ணப்பம் என்று சொன்னார். தேவ ஜனத்து நிமித்தம் அவன் ஞானத்தை கேட்டபடியினால் கொடுத்தார். தேவ சபை நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பார். தேவனுடைய ஊழியத்து நிமித்தம் எதை கேட்டாலும் கொடுப்பார். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் உம்முடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும், அதற்கு எனக்கு கிருபை வேண்டும், ஞானம் வேண்டும், தாளந்து வேண்டும், கிருபா வரங்கள் வேண்டும், ஊழியம் செய்ய எனக்கு பணம் வேண்டும் என்றாலும் கூட தருவார். தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கென்று எதையும் கேட்கலாம். அவர் தர வல்லவராயிருக்கிறார். என்னை பொறுத்தளவில் தேவ ஊழியம் செய்வதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்று கூட நான் கேட்டதில்லை.
அதை கேட்க எனக்கு மனம் வரவில்லை. ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர்கிட்ட போய் பணம் வேணும்னு கேட்டால் எனக்கு அசிங்கமாக தெரியும். அதான் கேட்க வேண்டிய மீதியெல்லாம் கேட்டால் போதும், பணம் தன்னால் அவர் தருவார்னு தெரியும். நம்புங்கள், உங்கள் ஜபங்களில் மாற்றம் உண்டாகட்டும். நான் சொன்ன இந்த குறிப்புகளை மனதில் வைத்து ஊக்கமாய் ஜபியுங்கள். உங்கள் ஜபத்தின் முறைகளை கவனியுங்கள். இப்பொழுது நாம் ஜபம் பண்ணுவோம். எங்கள் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதரரையும் சகோதரிகளையும் குடும்பங்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லோருக்கும் ஜப ஆவி வரம் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கிருபை வரம் வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் மிகுந்த பொறுப்போடு ஜெபிக்கும்படி, அவர்களுக்கு கெத்சமனையின் அனுபவத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்களுடைய ஜபத்தில் பெரிய விடுதலை உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுது அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய சரீரத்தில் விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, அற்புதங்கள் இவருடைய வாழ்விலே சம்பவிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவே உண்மை இரட்சகர் என்று அறிந்து கொள்ள அவருடைய மனக்கண்களை நீ திறக்கும்படி ஜெபிக்கிறேன். ஜப ஆவியினால் இந்த பிள்ளைகளை நீ நிரப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். இன்றைக்கு கேட்ட சத்தியங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்பீர்கள். எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று அடுத்த செய்தி வரைக்கும் பொறுத்திருங்கள். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய மிகுந்த தயவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.